என்ன ரொம்ப ஓவரா பேசுதே? பா, அங்க ஒரு ரெண்டாவது மாமா மண்ணனை ஊத்திக்கிட்டு ஸ்டேஷன்ல நிக்கிறான் பா. துணிச்சல் வந்துடுச்சு. அவன் குளிக்கிட்டே அவன் டீ குடிச்சாலும் சரி, ஆசிட்ல குடிச்சாலும் சரி, எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம புள்ளங்க அவன், திறந்து விடுங்க. நான் அவளை திறந்து விட மாட்டாளே. இவளை வெளியில விட்டா பெரிய டேஞ்சர்ல, உனக்கு டேஞ்சர், எனக்கு டேஞ்சர், நமக்கு டேஞ்சர். திறந்து விடுங்க, கதவை திறந்து விடுங்க. இலே, கதவை திறந்து விடல. ஓ, உன்ட்ட பேசிய மண்டைதான் வெடிக்குது. யோ, எங்கயா சாவி? எங்கயா? ஐயா கையில தான் வச்சிருக்காவ. மாமனுக்கு போனை போட்டு முதல்ல ஸ்டேஷன் வாசல்ல இருந்து வீட்டுக்கு வர சொல்லு. ஸ்டேஷனுக்கு தான் போறேன், அங்க மட்டும் அவன் நின்னுகிட்டு இருந்தான்னு வையே, நானே அவனை கொளுத்தி விட்டுருவேன். இன்னும் உடம்புல சீம தண்ணி வாட வருதுல. இந்த மாதிரி செய்த ரொம்ப பயந்த அங்குலிமா. இவங்க ரெண்டு பேரையும் திரும்பி அடிக்க என் உடம்புல தெம்பில்லம்மா. ஆனாலும் எனக்கு உன்னை விட்டா இந்த உலகத்துல யாருமா இருக்கா? எனக்கு வேற வழியே தெரியலம்மா. நான் செத்தாதான் உன்னை வெளியே விடுவாங்கன்னா நான் செத்து போக ரெடியா இருக்கம்மா. என்ன இது? ஏலே, அம்மாவுக்காக சாக போனியாலே, ஏலே ஏலே இப்படி செய்த என்ன அறியாமலே ஒரு வேகம் வந்துருச்சுமா. பாண்டி பயந்து போயிட்டான்லம்மா, இங்க ஓடி வந்தானாமா? ஏலே, அவன் ஓடி வந்து உங்க அப்பா கையில இருக்கிற சாவிய புடுங்கி கதவை திறந்து விட்டான்ல. எப்படி பாண்டிய அலற விட்டோம்ல? இப்ப என்ன நினைக்கிறேன் பத்தி? கோடிக்கரப்பையில மேல சீம தண்ணிய ஊத்திக்கிட்ட, ஒருவேளை அவன் திறந்து விடலன்னு கொளுத்திக்கிட்டு செத்துருப்பமா? எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன சாத்துனது இது எதுவுமே சம்பவத்துக்கு தெரிய வேணாம். போமா,
நான் எப்படிலாம் போராடி உன்னை வெளியே கொண்டு வந்தேன். இதெல்லாம் அத்தாங்கிட்ட சொன்னா என்ன பாராட்டுவார்ல, அதையே வேணான்ற. ஹிலே, அவன் உன்னைய விடவும் ஆயிரம் மடங்கு செய்யறவன்ல. ஆனா உங்க அப்பா என்ன அடைச்சு வச்சது தெரிஞ்சதுன்னு வெயி, அவனும் அண்ணனுமா சேர்ந்துகிட்டு மறுபடியும் ஒரு சண்டையதால எழுப்பாங்க. அது இப்ப வேணாம்ல. அவனும் பரணியும் சேர்ந்து வாழணும். அதுக்கு இடைஞ்சலா எதுவுமே நடந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் சொல்லுதேன். சரிம்மா. சரிண்ணாச்சி, பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்தா கொடுத்து விட்டுருங்க. சரி சரி வச்சிடுதேன். வரும்போதே சிவபாலன் காத கடிச்சு கூட்டுற, என்ன நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டேங்கனா? அந்த வீட்லயே இவ மட்டும்தான் நான் சொல்ற பேச்ச கேக்குறவன். போறவன்? என்ன இந்த பக்கம்? ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நானே உன்னை போன் பண்ணிட்டு பார்க்க வரணும்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. சொல்லல, திரும்ப ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. அவ என் கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தை உசுர காப்பாத்துறத நான் பார்த்தா அத்த, ஏதோ அவ சொந்த பிள்ளைக்குன்ற மாதிரி அவ்வளவு பதறி போயிட்டா. யோசிச்சு பார்த்தா நம்ம ஊர் மாரியாத்தால தவிர வேற யாருக்கு இம்பிட்டு கருணை இருக்க? சொல்ல, வேற யாருக்கு இம்பிட்டு கருணை இருக்கு? ஹேம்ல, உனக்கு இல்லையா? எனக்கு ஒண்ணுன்னதும் நீ ஓடி வரல. பரணிக்கு ஒண்ணுன்னப்பல்லாம் நீ எவ்வளவு தூரம் அவ கூட நின்னு இருப்ப? உன் தங்கச்சிங்க, உங்க அப்பாரு எங்க இருக்காங்கன்னே தெரியாத உன்னோட அம்மா அம்புட்டு பேரையும் ஐயனாரு மாதிரி நீ காப்பாத்தல. ஹிலே, உனக்கும் அவளுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லல்ல. நான் என்னத்த சொல்லுதே, நீ என்னத்த சொல்லிட்டு இருக்க? நான் அம்புட்டு பேருக்குமே பக்க பலமா இருக்கேன்னு வச்சுக்கேன். அவங்களா ஆறு என் ரத்த சொந்தம்லா. என் அம்மை, தங்கச்சிக, அத்தை, அப்பா இவங்களே என் ரத்த சொந்தம்லா. அதுக்காக நிக்க அதுல ஒரு சுயநலம் இருக்கல. ஆனா அவ கடைசி வரைக்கும் அந்த பொம்பளை பேர் என்னன்னு கூட கேட்கல. ஒரு முகம் தெரியாத பொம்பளையோட குழந்தைக்காக அவ அழுதா துடிச்சா அத்த. அடுத்தவங்களுக்காக அழுற மனசு அத்தாது, அது தெய்வாத்த. நீ என்னைக்குல அவளை விட்டு கொடுத்த? சரி சொல்லு. அவ நல்ல டாக்டர் தான், அதுக்கு என்ன இப்போ? பாரத்த, அவ சவுந்தர பாண்டி மவளாவோ இல்ல இந்த மளிகை கடை சம்பவத்தோட பொண்டாட்டியா வாழ பிறக்கல. ஒரு தனி பிறவி. அவ டாக்டராவே வாழ்றதுக்காக பிறந்தவாத்த. அவ மனுஷ பய மேல இறக்கப்படுறது அவ ரத்தத்துல இருக்கத்த. அவளுக்கு ஒரு நல்ல டாக்டர், ஒரு நல்ல மனுஷிய கல்யாணம்ன்ற கோட்டை போட்டு நம்ம அடைக்க கூடாது அவளை. அது நியாயமா சொல்லு. ஏலே, கல்யாணம் ஆயிட்டா டாக்டரா இருக்க கூடாதா? இப்ப யார் அவளை டாக்டர் வேலை பார்க்க வேண்டாம்னு சொன்னது? உன் புருஷன் சொல்லியிருக்காராம. என்னதான் சொல்றீங்க ஏலே? என்ன உனக்கு தெரியாதா என்ன? என்கிட்டயே நாடகம் ஆடுதியோ? உன் வீட்டுக்காரு டைவர்ஸ் பத்திரத்தை கொண்டு வந்து பரணி முன்னாடி காட்டி அந்த சம்பவத்தை டைவர்ஸ் பண்ணு, உனக்கு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி தரேன்னு ஒரு கண்டிஷன் போட்டாராமே. ஆமால, உலகத்திலேயே இப்படி ஒரு கேடு கெட்ட அப்பன நான் பார்த்ததே இல்லல. இப்ப அதுக்கு என்னல? அது எனக்கு ஒரு நேரா போய் கேட்க கூச்சமா இருக்கு. நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னல, என்ன உதவி? ஆமா கிட்ட பேசி அந்த டைவர்ஸ் பேப்பர்லாம் வாங்கிட்டு வா. என்ன செய்ய, அந்த செந்தூர் முருகன் எனக்கு பெரிய மனசு மட்டும் தானே கொடுத்திருக்கான். பணத்தை கொடுக்கல, கோடி கோடிய செலவழிச்சு ஆஸ்பத்திரி கட்டுற அளவுக்கு என்கிட்ட இப்ப சத்தி இல்லையாத்த. அதுக்காக டைவர்ஸ் பண்றதான்தான். ஏலே, உங்க அப்பா தான் சொல்லியிருக்காராம்ல டைவர்ஸ் பண்ணாதான் ஆஸ்பத்திரி கட்டி தரேன்னு சொல்லியிருக்காராம்ல. பரணிக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி ஒரு நல்ல டாக்டர் அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் இலவசமா வைத்தியம் பார்க்கட்டுமே. அவளுக்கு பிடிச்ச வேலையை அவ செய்யட்டும். அத்த, எனக்கு பொண்டாட்டி இல்லைன்னா உன்னை செத்துற மாட்டேன்.
ஆனா சாவை கிடக்குற எத்தனையோ பேர் அவ காப்பாத்து வரலத்த, அது அவளுக்கு சந்தோஷம்லா. முட்டா பையலே, முட்டா பையலே, என்னல பேசுத? கொஞ்சமாவது அறிவோட தான் பேசுதியா? நீ இங்க ஒத்தைய கிடந்து அலைவ, அவ போய் அங்க டாக்டர் வேலை பாப்பாளா? பொறவு, உங்க ரெண்டு பேருக்கு எதுக்குல வாழ்க்கை? அத்த, உனக்கு எப்படி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. அவளை பார்க்க பார்க்க எனக்கு குற்ற உணர்ச்சியா தான் இருக்கத்த. ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லைல்ல. எனக்கு கூடதான் உன் முகத்தை பார்க்கும் போது குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் சொல்லிதானே நீ தாலி கட்டின? இப்ப என்னல, அவ டாக்டர் வேலை பாக்கணும்னா அதுக்கு கோடி ரூபாய் ஆஸ்பத்திரி தான் கட்டணுமா? சின்ன ஆஸ்பத்திரி வச்சா ஜனங்க அங்க வைத்தியம் பார்க்க வர மாட்டாங்களா? அத, அவ விருப்பப்படுற மாதிரி வைத்தியம் பாக்கறனா அதுக்கு பெரிய ஆஸ்பத்திரி தான் அத கட்டியாகும். ஏல, எல்லாம் ஒண்ணுதாம்ல. இப்போதைக்கு இருக்கிற காசை வச்சு சின்னதா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கிறது, பொறவு சம்பாதிச்சதோ பெருசா கட்டிக்கிறது என்ன வேண்டாங்குதா? இந்த அருள அவ வைத்தியம் பாக்கிறது, உசுர காப்பாத்துறது, இதெல்லாம் முக்கியம் தான்ல. ஆனா அதே நேரம் நீங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துறது, கால காலத்துக்கும் சந்தோஷமா வாழ்றது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம்ல. அத புரிஞ்சுக்கோ. அத்தான், அக்காவோட நீங்க சேர்ந்து வாழ்ந்தாதானே உங்க தங்கச்சிங்கெல்லாம் நிம்மதியா இருப்பாங்க. அக்காவை பிரிஞ்சுட்டா உங்க தங்கச்சிங்க கல்யாணம் கட்டிட்டு போய் நிம்மதியா வாழ முடியாதத்தான். நீங்களே சொல்லுங்கத்தான். இல்லை, என்ன என்ன இல்ல பண்ண சொல்லுதாப்பா? நான் யோசிக்கிறதே செய்ய விட மாட்டேதிய. இந்த அருள, உன் தங்கச்சிங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் என்னோட ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நீதான் சாமின்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இவனும் பரணியோ ஒன்னாலதான் உருப்பட போறாங்க, ஒன்னாலதான் நல்லா இருக்க போறாங்கன்னு நான் நெஞ்சார நம்பிக்கிட்டு இருக்கேன். இத பாருல, என்ன உன்னோட அம்மா மாதிரின்னு நீ சொல்லுவல்ல? அம்மா சொல்லுத, நீ பரணிய சமாதானப்படுத்தி அவ கூட நீ வாழ்ந்தே ஆகணும். அம்பிடுத, என்னத்தை சமாதானம் பண்ண சொல்லுத? நானும் எல்லாத்தையும் செஞ்சு பாத்துறேன். குரங்கு வித்தியில இருந்து குப்புற கவுந்தும் பார்த்தாச்சு. அவ அசைற மாதிரி எனக்கு தெரியல. அசைக்கணும்ல, அசைற வரைக்கும் விடாம அசைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்பிக்கையோட முயற்சி செஞ்சா மலைய கூட சாதாரணமா தூக்கி தோல்ல வச்சுக்கலாம். நீ நம்பு. இசக்கி, இதெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டு, எக்ஸ்பைரி ஆனது. சரி. மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக இதை நான் செய்யல. நீ உன் லட்சியத்தை அடையணும். அதுக்கு அனில் மாதிரி ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இதை நீ ஏத்துக்கிட்டுவியா இல்லையான்னு தெரியல, ஏத்துக்கிட்டா சந்தோஷம். ஏம்லா, என்ன வீராவும் கனியும் உறங்கிட்டாவளா? ஆமா, உறங்கிட்டாளுங்க. இல்ல, உசுப்புங்க அவங்கள. ஐயோ, இப்பதான் அரட்டி மிரட்டி தூங்க வச்சிருக்கேனே. நீ வேற அம்புட்டு போயிருக்கான். இனிப்பான ஒரு செய்தியோட இனிப்பான அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல, முதல்ல அவளை உசுப்பி விடு. இல்ல கனி, எந்திரில. இல்ல வீரா, வீரா எழுந்திருங்க. எந்திரி, எந்திரிங்க, சீக்கிரம் சீக்கிரம் எந்திரிங்க. என்னன்னு பிடிக்கும்ட்டு சுட சுட திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல, எடுத்து சாப்பிடுங்க. இல்ல, எடுத்து கொடுல. எனக்கு வேண்டாம். எதுக்கு இது? முதல்ல விஷயத்த சொல்லு. சொல்லுவேன், ஆனா நீ சந்தோஷத்துல வந்து படக்கனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட கூடாது. தங்கச்சிலா இருக்க அவளா?
ரொமான்ஸ். இப்ப விஷயத்தை சொல்ல போறியா இல்லையா? நல்லா கேட்டுக்கிடுங்க. மகா ஜனங்களே, பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனது அருமை அருமை தங்கச்சிகளே, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டியே, இப்ப விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? சொல்லுதேன் சொல்லுதேன். சகல மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நம்ம ஊரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் திரு சண்முகமாகிய நான் என்னுடைய மனைவி டாக்டர் பரணிக்காக ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கிறேன். என்ன முடிவது? நீ ஏன் தாலையை கழட்டி வாங்கி போறியா? ஆசை தோசை அப்பள வட அது மட்டும் நடக்காதுல, இது வேற முக்கியமான விஷயம். சரி, அப்ப சொல்லி தொல. ஆகையால் பெரியோர்களே, நம்ம ஊரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல டாக்டர் இல்லாம சும்மா கிடக்கிறதுனால டாக்டர் வேணும்ட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டும் நடையா நடந்தும் எதுவும் நடந்த மாதிரி இல்லைன்றதுனால, ஆகையால் நம்ம ஊரு மக்கள் நன்மைக்காக நாளை முதல் நம்ம வீட்டு டாக்டர் பரணி நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்துல வர எல்லா பொதுமக்களுக்கும் இலவசமாக மருத்துவம் பார்ப்பார் என்று சந்தோஷமாக அறிவித்துக் கொள்ளப்படுகிறதே. சந்தோஷமாக அறிவித்துக் கொள்ளப்படுகிறதே. சந்தோஷமாக அறிவித்துக் கொள்ளப்படுகிறதே. என்னடா இது? ஏம்ல இதெல்லாம் உனக்காக தான் பொண்டாட்டி? எம்பிட்டு வம்பாடு பட்டு ஏற்பாடு பண்ணிருக்கோம்லா, எதுக்கு? மனசுல எதை பிடிக்குதாம்லா? மண்ணாங்கட்டி, இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணா என் மனசுல இடம் பிடிச்சிடலாமா? நீயும் வேணா, உன் ஹாஸ்பிட்டலும் வேணா, வேலைய பாரு. என்னல அது? சந்தோஷத்துல வந்து கட்டி பிடிப்பான்னு பார்த்தா காரி துப்பாத குறைய துப்பிட்டு போறா. போனே, நீ ரொம்ப மோசம், உனக்கு லவ் பண்ணவே தெரியல, மக்கன நீ. ஏலே, என்ன சொல்லுதாவ? இதுக்குதான் நிறைய சினிமா பாக்கணுங்கிறது. உனக்கு லவ் பண்ணவும் தெரியல, இம்ப்ரஸ் பண்ணவும் தெரியல, அட்லீஸ்ட் எப்படி உருட்டுறதுன்னு கூட உனக்கு தெரியல. நீ எல்லாம் உனக்குலாம் எதுக்குன்னு லவ் வேசுனே நீ, போனே. உருட்டுறதா? இவ என்ன உருட்டுறதுன்னு சொல்லுதா? நீ என்னல, நீ ஏதாச்சும் உருட்டிட்டு போ. சோறு எடுத்து வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு போய் பாடு. மூஞ்சாலையும் பாரு. என்னடா இது? இந்த சமூகத்துக்கு வந்த ஒரு சோதனை. உண்மையிலேயே இவ்வளவு சொல்ற மாதிரி எனக்கு லவ் பண்ண வரலையோ? இவ்வளவு நம்பி ரெண்டு டப்பா வாங்கிட்டு வந்தேன், இங்க ஒன்னே சேல்ஸ் ஆகலையே, இப்ப இது என்னத்த பண்றது? நீயும் நானும் சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாம், அப்பவாச்சும் ஒன்னாவே இருந்திருப்போம்.
போறாள சாப்பிடலா, உனக்காக தானே வாங்கிட்டு இருந்தது. நிம்மதியா தெங்க கூட விட மாட்டான் போல. ஏம்லா, உன் இதழ் வழியாக அப்படியே உள்ள போக ஆவலோடு காத்திருக்கும் அந்த அல்வாவை ஏமாற்றி விடாதே. சாப்பிடு பரணி, சாப்பிடு. உனக்காதாம்ல வாங்கிட்டு வந்ததே, எதற்காக நிறுத்தி விட்டாய்? சாப்பிடு பரணி, அந்த அல்வாவை சாப்பிடு. நல்லா இருக்கா? கேவலமா இருக்கு. திருநெல்வேலி அல்வாவை எனக்காக கேவலமா இருக்குன்னு சொல்லுதியா? சரி நான் பார்க்கல, நீ சாப்பிடு. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க சார். அது இல்லமா, வெங்கடேஷன் அவர் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிட்டாரு.